பாட்டை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா? எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. ஐஸ்வர்யா ராஜேஷ் சொன்னது அத்தனை அவங்க முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். அந்த கடைசியாக சொன்னாங்க பாருங்க, ஓடாத படத்துக்கெல்லாம் வெற்றி விழா வைக்கிறான்னு, அதை தவிர அதை தவிர மீதி எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் யார் யாருக்கு நன்றி சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னோட நன்றி உரித்தாவுங்க. அம்மா தாயே பின்னி எடுத்துட்டு அதை மட்டும் விட்டுருங்க, அதை மட்டும் விட்டுருங்க. உண்மையிலேயே செம ஜாலியாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது இப்படி தான் இருக்கணும். எனக்கு இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே நமக்கு கவுண்டமணியன் டைலாக் தான் ஞாபகம் தெரியும். அட்ராசக்கு அட்ராசக்கு அட்ராசக்கு. ஏன்னா இது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததுன்னு பாட்டு பாடுற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் நானும் மணிமணி சாரெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா இப்படி தான் இருக்கும். இளவரசன் சாருக்கு நல்லா தெரியும். இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சின்ன வயசு தானே, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூடுதல் உற்சாகமெல்லாம். நாங்கள் வந்து யாருமே இங்கே இருக்க மாட்டோம், அங்கே தான் இருப்போம் பின்னாடி, இந்த பேனருக்கு பின்னாடி. ஏன் அதான் ஒரே நாள் வந்து பாளையம் ரோஜாக்கள் ரிலீஸ் விடுதியாக்கல் ரிலீஸ் ஒரே ஹீரோ ஒரே டைரக்டர் ரெண்டு 100 டேஸ் பாளையம் ரோஜாக்கள் 100வது நாள் விழா. எல்லாரும் வந்துக்கிட்ட எப்பா இன்னைக்கு கலைஞர் தலைமையில் ஃபங்க்ஷனு, கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் டீம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கு. தயவுசெய்து பேனருக்கு பின்னாடி போகாதீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்லி. அப்படி அடுத்தது வந்து ஜல்லிக்கட்டு போட 100வது நாள் விழா. அப்போ முதலமைச்சர் வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் கெஞ்சிடும், ஐயோ அவர் வரப்பா எல்லாரும் கொஞ்சம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அப்படி கெஞ்சி எங்களை எல்லாம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் இங்கே வந்து பேனருக்கு பின்னாடி போகாமையே இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்களா, அது ரொம்ப பார்க்கு அப்பா. இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் ஜாலியாக இருக்கணும். அதாவது வந்து இப்போ என்னென்னா, இந்த தொடர்ந்து இந்த படத்தினுடைய ஃபங்க்ஷனில் எல்லாரையும் பாராட்டி இப்போ யாரை என்ன பாராட்டுறன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பாராட்டியாச்சு. இல்லை ஒரு காலத்தில் வந்து அப்படி தான் இருந்தது சினிமா. ஒரு காலத்தில் என்ன கண்டினியூஸாக 100 டேஸ் வேலை கிடச்சிருச்சு, ஒரு படம் 100 டேஸ், பி வாசு டைரக்ஷன், நான் தான் ஹீரோ, வேலை கிடச்சிருச்சு 100 டேஸ். ரஜினி சாரை கூப்பிட்டு தலைமை தாங்க வச்சு ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு. அடுத்த மாதமே நடிகன் ஒரு படம் 100 டேஸ், கமல் சாரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு. அடுத்த மாதமே ரிக்ஷா மாமன் ஒரு படம் 100 டேஸ், பாலச்சந்திர சார் பாரதிராஜன் சார் கூப்பிட்டு 100 டேஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் பிரம்மான் ஒரு படம் 100 டேஸ், அதை போங்கப்பா 100 டேஸ் எல்லாம் வேண்டாம், சும்மா வேற வேலையில தேவையில்லாமல் ஐயா செலவு பண்ணுறீங்க. அப்படி ஆகிப்போச்சு. வாட்டர் வெற்றிவேல் 100 டேஸ் ஆச்சு. பி வாசர் வந்து சார் 100 டேஸ் வேண்டாம் சார், பாப்போம் சார் இன்னும் எந்த அளவுக்கு தம் பிடிக்குன்னு பார்த்தோன்னா இன்னும் 200 நாள் ஓடி 200வது நாளைக்கு வந்து 100 டேஸ் ஃபங்க்ஷன். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. தொடர்ந்து 100 டேஸ் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன், புதுமனிதன் பிரம்மா அது இது ரிக்ஷா மாமன் ஓடி வேண்டாயா ஃபங்க்ஷன் வேண்டாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா திரும்ப திரும்ப மணிமணி சார் டைரக்ஷன், பி வாசர் டைரக்ஷன், நான் ஹீரோ, குஷ்பு ஹீரோயின், பானுப்பிரியா ஹீரோயின், கௌதம் ஹீரோயின், மாற்றி மாற்றி ஒருத்தரையே புகழ்ந்துட்டு என்ன ஆகிறது அந்த மாதிரி. அப்படி வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துருச்சு. எல்லாத்தையும் பாராட்டி பேசி ஆளாளுக்கு, அதான் ஐஸ்வர்யா ராஜேஷ் சொன்னது நான் அப்படியே வந்து அந்த இதை தவிர நான் வந்து அப்படியே ஏற்றுக்கிறேன். இது சொல்கிறான் இது இல்லை திரும்ப திரும்ப சொன்னால் யாராச்சும் இப்போ நோட் பண்ணாமல் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த யூடியூப் அது இதெல்லாம் வந்தோடனே கேப்ஷன்ஸ் பண்ணுறாங்க. சாதாரண விஷயம், நம்ம பேரையே சொல்லியிருக்க மாட்டோம், பேரை போட்டு மரணக்கலாய் செம மாஸ் அடிச்சு பின்னிட்டு. நம்மளுக்கு எல்லா பத்திரிகை நண்பர்கள் நம்ம நண்பர் தான், நண்பர்கள் தான், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். பொதுவாக இப்போல்லாம் அடிக்கடி கூலிங் கிளாஸ் போயிட்டு வரேன், அதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் வயசாகிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இந்த லெஃப்ட் கண்ணில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்துட்டே இருக்குது, அது அப்படியே கண்ணில் உருவாய் மூக்கில் இருக்கிற இது வழியாக போய் தொண்டைக்குள்ளே போகணும். இதுதான் எல்லாத்துக்கும் சிஸ்டம். அது நம்மளுக்கு கொஞ்சம் அடைச்சிருச்சுன்னு தண்ணி அடிக்கடி வெளியே வந்துருக்குதா, அதனால வந்து அப்பப்போ இப்படி தொடச்சிக்குவேன். போன இசை வெளியீட்டு விழாவில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து எனக்கு சத்யராஜ் சார் பார்க்கல, எங்கள் அப்பா ஞாபகம் வந்துட்டு சத்தியமாக எனக்கு அழுகாச்சு வரலீங்க. நான் இப்படினா நம்ம அவ்வளோ சென்டிமெண்ட் கேரக்டர் இல்லைங்க, அவ்வளோ சென்டிமெண்ட் கேரக்டர் இல்லை. யூடியூப்ல சத்யராஜ் கண்கலங்கினார்,
ஏற்கனவே நண்பன் பட 100 டேஸ் நீங்க சிவா நீங்க வந்திருந்தீங்க நண்பன் பட 100 டேஸ் நம்ம நடிகர் சத்யன் நம்ம மாதமட்டி சிவகுமாரனோட பையன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நண்பர்கள் வந்து பரிசு கொடுக்குறாங்க அதில் வந்து நம்ம கார்த்திக் வந்து அவர் மாதமட்டி சிவகுமாரன் தான் எனக்கு சினிமா அனுப்பிச்சு வச்சார் அது ஒரு கதை அவர் தான் அனுப்பிச்சு வச்சார் சத்யனுக்கு அவார்டு கொடுக்கல கார்த்தி வந்து மாதமட்டி சிவகுமாரனை பற்றி பேசல கொஞ்சம் லேசாக கண் கலங்கிச்சு நம்மளுக்கு இந்த ஓட்டையாக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் ஹெவியாக தண்ணி வந்து இப்படின்னு பாருங்கள் எனக்குன்னு தனியாக ஒரு கேமரா தனியாக ஒரு கேமரா அந்த கேமரா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் அடுக்கு மொழி சொல்லாமா டிஆர்ஸ் வந்தாத்த டிஆர்பி ஏறு இப்போ சரி ஃபீல் பண்ணி அண்ணனுக்காக அழலான்னு பார்த்தா அதுக்கு முடியல ஒரு கேமரா இப்படியே எனக்காக வச்சுருக்காங்க இப்போ அழகாச்சு நின்று போச்சு அது மாதிரி பல ரகலைகள் பல தருணங்கள் சரி இப்போ நம்ம ரகலையாக பேசிக்கலாம் ஏதாச்சும் ஒரு நல்ல நல்ல விஷயம் பேசணும் அந்த நல்ல விஷயம் வந்து எல்லாருடைய திறமையை பாராட்டியாச்சு தினேஷாருடைய திறமை அவங்க நடித்தவங்க எல்லாத்தினுடைய டேலண்ட்டையும் பாராட்டியாச்சு இதில் வந்து என்னுடைய அன்பு தம்பி சிவாவினுடைய நட்பை பற்றி சொல்லணும் அது இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம விளையாட்டுத்தனமாக பேசிட்டு போயிட முடியாது ஏன்னா ஒரு நண்பர்களுக்காக இறங்கி வந்து அவர் செய்கிறது வந்து நான் நினைக்கிறேன் அவர் அந்த உதவிங்கிற வார்த்தையை வச்சு பண்ணியிருக்க மாட்டார் அதில் வந்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது அந்த மகிழ்ச்சி இருக்கிறதுனால தான் இந்த நண்பர்களுக்காக இப்படி ஒரு காரியத்தை இறங்கி பண்ணுறாரு நம்மளுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடுத்தான் நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பாருன்னு ஒரு பாட்டுக்கு உங்களுக்கு யாருக்கு அந்த இந்த போதை அது கிடையாது நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பாருன்னு சங்கேயம் ஒழுங்கு படத்தில் சிலர் குடிப்பது போல நடிப்பார் சிலர் நடிப்பது போல குடிப்பார்னு கண்ணதாசன் சார் பாட்டு அதில் ஒரு பாடல் வரி வரும் அதாவது வந்து நட்புங்கிறது வந்து கொடுத்து வாங்கணுங்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை அதில் வந்து கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குது அதனால் கொடுக்குறாங்க அது வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகுது பாருங்கள் அருண்ராஜா காமராஜா டீம் அந்த ஒரு பண்ண வேலை வந்து அந்த நட்பு வந்து எந்த பிரதிபலனும் இப்போ அருண்ராஜா காமராஜா வந்து நீங்கள் உதவி செய்யணுங்கிறதுக்காக இப்படி ஒரு படம் எடுக்கலை உங்களுக்கு அந்த உதவி செய்கிறதுல மகிழ்ச்சி அவருக்கு இப்படி ஒரு படம் எடுக்கிறதுல மகிழ்ச்சி இந்த எல்லா மகிழ்ச்சியும் சேரும்போது ஒரு அற்புதமான படைப்பு வந்துடுது இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இளவரசன் சார் எனக்கு என்னமோ ஒரு லவ் சாங் சார் வேண்டாம் அது ஒரே குழப்பமாக இருக்குது பூஜைக்கு பூஜைக்கு வந்த மலர்னு ஒரு படத்தில் ஹீரோயின் சாவித்திரியம்மா ஜெமினி கணேஷ் சார் பார்த்து பாடுவாங்க ஒரு காதல் காமம் அதை பற்றி பாடையில் உங்கள் நம்மளாம் கொஞ்சம் அதை பற்றி டிஸ் பண்ணிக்கணும் அழகென்ற விருந்தொன்றை பரிமாறினேன் அதை பரிமாறும் வேளையில் பசியாறினேன் எப்படி ஒரு வார்த்தை இது கவிஞரை தவிர யாராச்சும் போட முடியுமா கண்ணதான் சார் கவிஞர் கைதட்டுறாரு பாருங்கள் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து பாடுறாங்க ஜெமினி கணேஷ் சாரை பார்த்து பூஜைக்கு வந்த மலருங்கிற படத்தில் நம்ம விஸ்வநாத சார் ராமமூர்த்தி பாடல் அழகென்ற விருந்தொன்றை பரிமாறினேன் அதை பரிமாறும் நேரத்தில் பசியாறினேன் இதுக்கு அதுக்கு ஏதாச்சும் மேட்ச் ஆகுதா இல்லை இல்லை ஆ சரியா சரி ஏதோன் இதுக்கு தயவுசெய்து கை தட்டி வயசை காட்டுறாதுங்க யார் என்னது 1963 வந்த படம் ஆ கரெக்ட் கரெக்ட் சூப்பர் லைன் அப்படின்னிங்கன்னா வயசு தெரிஞ்சு போயிட மாட்டீங்க அது மாதிரி வந்து என்னென்னா இந்த படத்தில் வந்து எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றியில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்னா சினிமாவின் பார்வை இந்த மாதிரி படங்கள் நோக்கி திரும்பும் இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு பெரிய பேக் போன் வேணும் அதுதான் வந்து சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ அப்போ என்ன ஒரு அட்ராக்ஷன்னா சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறார் அவர் ஹீரோ இல்லை ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம் அவர் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டு போயிடாரு அவர் ஒரு படம் இப்படி எடுக்கல இந்த இதே வந்து அவர் ப்ரொடியூசர் இல்லாமல் யாரோ ஒருத்தர் ப்ரொடியூசர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கவனம் வந்து இந்த படத்தின் பக்கம் திரும்பாது இப்போ தாரே ஜமீன் பர்னு ஒரு படம் ஆமீர் கான் பண்ணார் அவர் செகண்ட் ஹாஃபில் தான் வருவார் ஒரு குழந்தையினுடைய அந்த அதுக்கு பிறகு டிஸ்லெக்ஸியா அந்த டிஸ்லெக்ஸியா பிரச்சனையை பற்றி ஒரு படம் இது ஆமீர் கான் எடுக்கும் போது தான் அந்த படத்துக்கு மேலே ஒரு கவனம் திரும்புது ஆகவே இந்த படத்தினுடைய வெற்றி வந்து ஒரு சமுதாயத்துக்கு பயன்படுற ஒரு விஷயம் ஒரு ஒரு வெற்றி அதுதான் நான் சிவா வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னா இப்படி ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ ஒரு சேலபிள் ஹீரோவாக இருக்கீங்கள அவரை மெயினாக சென்டர் பண்ணி ஒரு மாசான ஒரு படத்தை வந்து எடுத்தாருன்னு வச்சிங்களேன் அவர் வந்து மினிமம் கேரண்டியாக சம்பாதிச்சு போகலாம் ஆனால் இப்படி ஒரு படத்தை எடுக்கும்போது அவர் வந்து இந்த சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேவை செய்கிறார் அதுதான் எனக்கு இந்த படத்தில் வந்து உங்களை ரொம்ப பாராட்டணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் அதுதான் ஏன்னா இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி செய்யும்போது எப்படி நீங்கள் செய்யும்போது ஒரு அருண்ராஜா காமராஜ் வந்து ஒரு அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குன்னா நீங்கள் தயாரிப்பாளராக இருக்கிறனால்தான் கலை சைலண்ட்டாகவே கொஞ்சம் முன்னாடி வந்தால் தான் உங்களை பற்றி அதே மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் சங்கர் அவரை பற்றியெல்லாம் பேசவே இல்லை என்ன வந்து இல்லை என்றைக்குமே இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜருங்க பாவம் ஃபுட்பால் மாதிரி சார் காலையில் இன்றைக்கி நைட் ஒரு 12 மணி வரைக்கும் போகலாம் சார் சரி
காலையில் ஒரு 7 மணிக்கு வந்துடலாம் சார். என்ன நினைச்சுக்கிறீங்க 12 மணிக்கு போய் வயசு என்னன்னு தெரியுமா? காலையில் 7 மணிக்கு வந்தா நான் எப்படிங்க சக்க பாரு வைட்டமின் மாத்திரை எல்லாம் எடுத்து முன்னாடி பேசினேன், இத்தனை மாத்திரை சாப்பிட்றேன், இதெல்லாம் வச்சுட்டு சார் இல்லை சார் நீங்கள் நல்லா ஃபிட்டாக தான் சார் இருக்கிறீங்க, அதையெல்லாம் வேற ஏதோ பிரச்சனைக்கு சாப்பிட்ற மாத்திரமா காட்டுறேன் விட்டமின் மாத்திரை இப்படியெல்லாம் சண்டை போடுது. பட் இருந்தாலும் கூட சிரிச்சுக்கிட்டே வந்து எல்லா ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கும் அந்த ஃபுட்பால் தான், அவங்க அதில் அல்லாடி வந்து வெளியே வர்றதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி இந்த படத்தினுடைய வெற்றி ரொம்ப மகிழ்ச்சியாகிறதுக்கு காரணம் இது வந்து ஒரு பெரிய, நான் ஏற்கனவே இசை வெளியீட்டு விழாவில் பேசியாச்சு, ஒரு ஒரு திரைப்படத்தின் வெற்றி, பராசக்தியின் வெற்றி, ஒரு சமூகத்தின் வெற்றி, நாரோடி மன்னனின் வெற்றி ஒரு சமூகத்தின் வெற்றி, வேரம் போயதின் வெற்றி ஒரு சமூகத்தின் வெற்றி, அந்த மாதிரி இந்த படத்தின் வெற்றி வந்து ஒரு சமூகத்தின் வெற்றி, ஹீரோயின் சென்ட்ரிக் பண்ணி படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற வெற்றி. இது ஒரு காலத்துலேருந்து ஹீரோயின் சென்ட்ரிக்கு படங்கள் வந்து சாவித்திரி அம்மா காலத்தில் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து சுஜாதா அம்மா காலத்தில், பாலச்சந்தர் சார் காலத்தில் வந்து அவ்வளோ தொடர்கதை அரங்கேற்றம் இப்படி நிறையா படங்கள் வந்துக்கிட்டு இருந்தது. அது எங்கே குறைஞ்சுன்னா டிவி சீரியல் வர ஆரம்பித்ததுக்கப்புறம், டிவி சீரியலில் பூரா ஹீரோயின் சென்ட்ரிக் கதை வரதுனால அந்த ஆடியன்ஸ் பூரா கட் ஆகிட்டாங்க. இப்போ இது என்ன விஷயம்னா மறுபடி வந்து ஹீரோயின் சென்ட்ரிக் படத்தை அதே மாதிரி ஃபேமிலியை சென்டர் பண்ணி எடுக்காமல் இந்த மாதிரி கேம்ஸு, புரட்சிகரமான விஷயம், ஒரு பெண்ணியம், பெண் விடுதலை, இதை வச்சு எடுக்கையில் வந்து இன்னும் 10 பேருக்கு அப்படி எடுக்க தோணும். அதில் ரொம்ப எனக்கு வந்து அருண்ராஜா காமராஜ் அவர்கள் நன்றி சொல்லிக்கிறது, அந்த ஒரு தைரியமாக ஒரு பெண்ணு ஒரு பொண்ணு வந்து வெளியே வரையில் பின்னாடி பெரியார் படத்தை காட்டினீங்க பாருங்கள், கோடானு கோடு நன்றி. அது நேற்று விளம்பரத்தில் ஏன் போடப்பட்டிருக்குன்னா அந்த படத்தை காட்டில் நிச்சயமாக தியேட்டரில் கிளாப்ஸ் பின்னிருப்பாங்க, அப்போ தான் அது விளம்பரத்தில் வரும். அதனால் வந்து இந்த மாதிரி வெற்றிகள் வரையில் புரட்சிகரமான சிந்தனைகளோடு கமர்ஷியலாக எப்படி ஒரு படத்தை சொல்கிறது, ஒரு கதையை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து டைரக்டர் பெரிய நன்றி, இப்படி ஒரு அற்புதமான டீம் உருவாக்கிவிட்டு சிவாவுக்கு மிகப்பெரிய நன்றி, வணக்கம்.